இப்போ இந்த மனோரீதியான அம்சத்தை வந்து நாம் எப்படி தீர்க்கிறது? இப்போ நம்ம வந்து பார்த்தோம், பிரச்சனைகள் உண்மையிலே பிரச்சனை இல்லை, பிரச்சனைகளுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனைகளுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் பிரச்சனைன்னு பார்த்தோம். மனோ அம்சம்தான் பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனை உண்மையான ஃபிசிக்கல் பிரச்சனை, பிரச்சனையோட சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் பிரச்சனைன்னு பார்த்தோம். அந்த பிரச்சனை என்ன கண்டிஷனில் இருக்குது? இப்போ நமக்கு பயம் ஏற்படுதுன்னு சொல்கிறோம், வருத்தம் ஏற்படுதுன்னு சொல்கிறோம், கோபம் ஏற்படுதுன்னு சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம மனோரீதியான பிரச்சனைகள், மனோரீதியான எமோஷன்ஸ். இப்போ அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? இப்படி தான் வந்து ஒரு ஒரு அரசவைக்கு வந்து ஒரு ஞானி வர்றார். அப்போ அந்த மன்னன் வந்து அந்த ஞானிகிட்ட கேட்குறான், சாமி எனக்கு ஒரே பிரச்சனைகள், நிம்மதியே இல்லை, என்னுடைய பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறான்னு சொன்னால், எப்போ உன்னுடைய பிரச்சனைகளை நீ ஏன்ட்ட ஒப்படைச்சிரு, நான் அதை சரி பண்ணிடுறேங்கிற. அப்போ மன்னர் என்ன சொல்றனா, சாமி பிரச்சனைகள் வெளியே இருந்தால் பரவாயில்ல, உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனை எல்லாம் என்னுடைய மனசில் இருக்கு, மனசில் இருக்க பிரச்சனை எப்படி சாமி நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியும் சொல்லி இவர் கேட்குறார். அப்போ அந்த ஞானி சொல்கிறா, சரி சொல்கிறா, சரியப்பா நீ சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது, மனசில் உள்ள பிரச்சனையை என்கிட்ட ஒப்படைக்கிற கஷ்டம்தான், ஆனால் ஒன்று பண்ணு, உன் மனசில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறா, அது இருந்ததுன்னா எங்கேயாவது இருக்கும், அது இல்லைன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டா, அது இருந்ததுன்னு சொன்னால் எங்கேயாவது இருக்கத்தான் செய்யும், அது எங்கே இருக்குன்னுட்டு அந்த இருக்கிற இடத்த மட்டும் நீ கொஞ்சம் லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ இந்த மன்னர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், தனக்குள்ளேயே உற்று பார்க்குறாரு, தனக்குள்ளே எட்டி பார்க்குறாரு, எட்டி பார்த்து அந்த பிரச்சனை எங்கே தான் இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமி உள்ளே பார்த்தா உள்ள ஒன்றையுமே காணுமேங்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறார், இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நீ தான் பிரச்சனையே இல்லைங்கிறா, இப்போ பிரச்சனை வந்து இருக்கா அல்லது இல்லையா, நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறோம், சூழ்நிலைகள் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னுட்டு முடிவு பண்ணுறோம், மனசு தான் பிரச்சனைன்னு சொல்கிறோம், இந்த மனசுக்குள்ளேயுமே அந்த பிரச்சனை ஒரு இடத்துலையுமே காணும்னுட்டு வேற சொல்கிறோம். இப்போ உண்மையிலே பிரச்சனைன்னா என்ன, எது தான் உண்மையிலே பிரச்சனை? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலவங்க வந்து வருஷ கணக்கில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, வருஷ கணக்கில் பயத்தோடு இருப்பாங்க, எனக்கு எமோஷன்ஸ் வந்து என்னை ஆட்டி படைக்குது, நான் அந்த எமோஷனோட இருக்கிறேன், வருத்தத்தோடு இருக்கிறேன், பயத்தோடு இருக்கிறேன், வருஷ கணக்கில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எத்தனையோ விதமான எமோஷன் வருது, பாசிட்டிவ் எமோஷனை பற்றி பிரச்சனை இல்லை, நெகட்டிவ் எமோஷன் தான் நமக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குது. நமக்கு வரக்கூடிய எமோஷன் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும், அதனுடைய ஆயுள் எவ்வளவு, டியூரேஷன் எவ்வளவு, ஒரு பயம் வந்ததுன்னு சொன்னால் ஒரு வருஷ கணக்கில் இருக்குது, ஒரு வருத்தம் வந்தால் வருஷ கணக்கில் இருக்குன்னு சொன்னால், அப்போ அது அதனுடைய ஆயுள் வந்து ஒரு வருஷ கணக்கில் இருக்குமா, மாத கணக்கில் இருக்குமா, நாள் கணக்கில் இருக்குமா, எவ்வளோ நேரம்தான் இருக்கும்? இப்போ இங்கே நாங்கள் முன்னால் கோயம்புத்தூரில் மீட்டிங் நடக்கும்போது ஒரு நண்பர் கேள்வி கேட்டார், ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன்னு கேட்டார். அவட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம், ஐயா வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி கேட்குறீங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை எனக்குமே கஷ்டம்தான், அதனால் நான் வந்து உங்களுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் வழி சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறீங்க,
கோவப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. கஷ்டமானதை நீங்கள் செய்யவே வேண்டாம். இந்த சுலபமானதை மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க. கோவப்படுறது சுலபம்னு சொன்னீங்க, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன், அது சுலபமானதுங்கிறத நான் ஏற்றுக்கிடுறேன் சொல்லி சொன்னேன். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த எமோஷன் எல்லாமே ஏதோ நம்ம கையில் இருக்குது, வேணும்னா வரும் வேண்டான்னா போயிடும்ங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சுருக்கோம். இப்போ எல்லா எமோஷனும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. இப்போ அதனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்? இப்போ நம்ம அந்த மழை காலம், மழை காலத்தில் வந்து இடி மின்னலெல்லாம் பார்த்துருப்பீங்க. மின்னலுக்கு யாருமே போய்விட மாட்டோம். அந்த இடி வந்து தாறுமாறாக சத்தம் போடும்போது அந்த இடி வந்து நம்ம தலையில் விழுந்துருமோன்னு பயப்பட்டு காதை கூட பொத்துவோம். உண்மையிலே மின்னல் வேறு இடி வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அந்த ஒலி வந்து நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கு டைம் எடுக்குது, ஒலி வந்து உடனே வந்துடுது. சவுண்ட் வர்றதுக்குள்ள நேரம் வந்து அதிகம், லைட் வந்து சீக்கிரம் வந்துடும். அதனால் மின்னல் வந்து நம்ம முதல்ல நமக்கு தெரிஞ்சிருது. அந்த சப்தம் வந்து நம்ம கேட்குற கொஞ்சம் லேட்டாகுது. உண்மையில் இடி ஓசை கேட்கும்பொழுது அங்கே இடியே கிடையாது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது. எல்லா எமோஷனும் இப்படி தான் இருக்கு, எல்லாமே அந்த இடி ஓசை மாதிரி தான். எல்லா எமோஷன்ஸுனுடைய ஆயுளுமே வந்து ஒரு அரை வினாடி கூட கிடையாது, எல்லாமே ஒரு மின்னல் மாதிரி மின்னிட்டு போயிடுது. அதை பற்றிய எஃபெக்ட் தான் நமக்கு பின்னால் தருது, அதனுடைய ஓசை தான் பின்னால் தருது. நம்ம எமோஷனை ரெகனைஸ் பண்ணும்போது அங்கே எங்கே எமோஷனே கிடையாது. நம்ம இல்லாத ஒன்றே இருக்கிற மாதிரி நம்ம பாவனை பண்ணிடும். எல்லாம் இருக்குது ஆனால் இல்லை, அப்படி தான் இருக்குது. இருக்கவும் செய்யுது, இல்லாமலும் இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா எமோஷன்ஸுமே ஒரு எனர்ஜி, அது ஒரு எனர்ஜியாக தான் வருது. அது நமக்கு தேவை. கோபம் தேவை, பயம் தேவை, வருத்தம் தேவை, எல்லாமே ஒரு எமோஷன், ஒரு எனர்ஜி. அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். நம்ம செயல் வேண்டிய செயலுக்கு நம்ம எனர்ஜியை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில், நாளைக்கு இல்லை நாளைக்கு நண்பகல் 12 மணிக்கு கோயம்புத்தூர் முழுதும் தீப்பிடிச்சு எரியும்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ பெரிய தீ விபத்து ஏற்பட்டுருமோன்ற மாதிரி தான் தோணும். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், 12 மணிக்கு எல்லாருமே சமையல் பண்ணுவோம், நெருப்பு வச்சு தான் பண்ணுறோம்ல. எல்லார் வீட்டிலையும் தீரிய தான் செய்யும். உண்மையில் அது ஒரு எனர்ஜி. எல்லா அதே மாதிரி எல்லா எமோஷனுமே ஒரு எனர்ஜி தான். அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எல்லாமே வந்து என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் தவறாக அணுகிறதுனால தான் பிரச்சனையாகவே ஆகுது. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் சில இதுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலவங்க வந்து ரயில் முன்னால் விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, உடம்பெல்லாம் செதஞ்சு போச்சுன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நமக்கு என்ன தோணும்? சூசைட் பண்ணி முடிவு பண்ணிட்டான், ஏன் இவ்வளோ கஷ்டப்படு? கோரமான சாவு சாகணும், ஏன் இவ்வளோ கஷ்டமான சாவு சாகணும்? இந்த உடலெல்லாம் இப்படி செதையும் போது நமக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ வலி இருக்கும், இப்படி தான் நம்ம கற்பனை பண்ண முடியும். ரயில் முன்னால் விழுந்து நம்ம சாகும்போது நமக்கு வலியே ஏற்படாதுன்னு சொன்னால் யாருக்குமே நம்ப முடியாது.
இப்போ எனக்கு வந்து ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டது, தலைக்குப்புறம் விழுந்துட்டேன். அப்போ என்னென்னு சொன்னால் கீழே எழும்பி பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் முகத்துலலாம் காயம், வாயெல்லாம் ரத்தம். பார்த்தா ஒரு பல்ல காணும். இப்போ யாராவது ஒரு சுத்தியில் எடுத்து பல்ல உடைக்கிறக்கு வந்தால் எப்படி இருக்கும், நம்ம பயந்து ஓடுவோம். இன்னும் உண்மையில் அந்த மாதிரி சம்பவம் தான், நமக்கு வந்து அடிபட்டு உடைஞ்சி தான் ஒரு பல்லு காணாமல் போயிட்டு. ஆனால் ஒன்றுமே தெரியாது, எந்த உணர்ச்சியுமே இல்லை. இது எல்லாமே வந்து அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் வந்து இந்த உணர்ச்சி நமக்கு தெரியாத அளவில் தான் இருக்குது. ஒரு செகண்ட் ஸ்டேட்டில் தான் அந்த உணர்ச்சியை நமக்கு தருது. எல்லா எமோஷனும் அப்படி தான், எல்லா எமோஷனுமே அது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் வந்து ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது. அது செகண்ட் ஸ்டேட்டில் தான் ஒரு எமோஷனுங்கிற பேரே அதுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் நேரடியாகவே டெஸ்ட் பண்ணுறக்கு ஒரு உதாரணம், ஒரு டம்ளரில் வந்து கொதிக்க கொதிக்க பால் அல்லது காஃபி அல்லது டீ ஏதாவது கொதிக்க கொதிக்க எடுத்து வச்சுருங்க. ஒரு ஏவ்ஸில் டம்ளர். இப்போ நீங்கள் அதை கை வச்சு இப்படி பிடிச்சிங்கன்னா என்னாகும், கையெல்லாம் பொத்து போயிடும். இப்போ அதே டம்ளரில் வந்து நீங்கள் விரலை வச்சு இப்படி தாளம் போடுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம விரலெல்லாம் டச் பண்ண தான் செய்யுது, விரலில் சூடவே சூடாது. வேணால் டச் பண்ணி பாருங்கள். அப்போ எல்லாமே வந்து நமக்கு அந்த ஹீட் வந்து நமக்கு கம்யூனிகேட் ஆகிறதுக்கு, அந்த ஃபீலிங் வந்து கம்யூனிகேட் ஆகிறதுக்கு இடையில கூட கம்யூனிகேட் ஆகாத ஒரு பகுதியும் இருக்குது. இப்படி எல்லா எமோஷனுமே ஒரு எனர்ஜியாக தான் இருக்கும். அந்த எனர்ஜி தான் என்னன்னு சொன்னால் பிறகு ஒரு எமோஷனுங்கிற பேருக்கு வருது. இப்போ உண்மையிலே என்னன்னா எல்லா எமோஷன்ஸுமே ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சி போயிட்டே இருக்கு. நம்ம அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே அங்கே கிடையாது, அது இருக்கிற மாதிரி தருதுன்னு இல்லாமல் போயிடுது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி நாம் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகி ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் ரினியூவல் ஆகி தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணிடுது. அது தோன்றினதெல்லாம் மறைஞ்சால் பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான். அது தோன்றதுக்கு காரணமே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தூண்டுதலாக தான் வருது, நம்ம செய்ய வேண்டிய செயலுக்கான தூண்டுதலாக தான் வருது. அதை தூண்டுதலாக பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சுட்டு போகலாம். தேவையில்லாமல் வந்து அந்த எமோஷனை வந்து நம்ம சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் சரி பண்ணணுங்கிற நினைக்கிறதுனால தான் அந்த எமோஷனுக்கே உயிரே வருது. இல்லைன்னா அது வந்து அது தோன்றினதெல்லாம் தோன்றுற கணத்துலேயே மறைஞ்சே போயிடுது.